வணக்கம். என்னுடைய பெயர் ஆர். சசிகுமார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து வருவாய் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறேன். பாலக்கோடு நகர்பிரிவில் வந்து வசூல் பணியை மேற்கொள்ளும் போது அசஸர் அறையில் வந்து அன்றைக்கி கன்சியூமர் ஒருத்தர் டவுட் கேட்டார். அதுக்கு அசஸர் கிட்ட வந்து உட்காந்து என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணியிருந்தோம். அப்போது ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து ஏ எங்கன்னு கேட்டார். ஏய் உள்ளே பாருங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே சென்று பார்த்துட்டு உடனே வந்து மறுபடியும் எங்கிட்ட வந்து ஏய் உள்ளே இல்லை நீ சொல்ல மாட்டியா அப்படின்னாரு. நான் இந்த அறையில் இருக்கும்போது அந்த அறையில் அவர் இருக்கிறார் இல்லையானு எனக்கு தெரியாதுங்க, அது நீங்கள் பார்த்து நீங்கள் தான் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒழுங்காக சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வல்கரா என்கிட்ட பேசணும் இல்லாமல் மறுபடியும் வந்து வெளியே இருக்கிற ஒயர்மேன் கிட்ட எங்கே அடையாளம் காடுங்க, எங்கிட்டையும் அடையாள காடுங்க, அடையாள கார்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையிலும் தகவல்தாரத்திலையும் பேசிவிட்டு ஒயர்மேன் அடையாள காடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே நம்பர் எங்க அப்படின்னு சொல்லி செவத்தில் இருக்கிற எழுதியிருக்கிறத காட்டினாங்க. ஃபோன் பண்ணார், ஏய் வந்து அட்டன் பண்ணல, அடுத்தது யாரே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்மேனுக்கு அடையாளம் காட்டினாங்க. ஒயர்மேனு ஃபோர்மேன்கிட்ட போய் கேட்கும்போது ஃபோர்மேன் வந்து நீங்கள் எந்த ஆஃபீஸு எந்த ஊருங்க அப்படின்னு சொன்னால் நான் கொண்டசாமி கரண்ட்டு பில்லு அதிகமாக இருக்குது, அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க வந்துருக்கிறேன் அப்படின்னாரு. சர்வீஸ் நம்பர்னு சொன்னதுக்கு அந்த நபர் வந்து சர்வீஸ் நம்பர் அவர்கிட்ட சொல்லலை, பில்லு மட்டும் அதிகமாக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் ஏரியா கன்சியூமரே கிடையாது, நீங்கள் வந்து அஞ்சாவது மைல் பாலக்கோடு ரூரல் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் வந்து பதில் அளிச்சதும் ஏற்றுக்காத நேரம் மீண்டும் வந்து எங்கிட்ட வந்து ஒழுங்காக பதில் சொல்கிறியா இல்லையா, என்ன பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குளவெறி தாக்குதல் வந்து என்ன சீட்டில் உட்காந்துக்கும் போது அடித்து இது பண்ணார். அதை வீடியோ கழிப்பு எடுக்க முடியாத செல்லையும் வந்து தட்டி விட்டார். நான் நிலை குழந்தை போய்ட்டு எனக்கு கழுத்தில் சைனெல்லாம் பறிக்கப்பட்டு இந்த பக்கமெல்லாம் இதாகிட்டு ஜிஹெச்சில் வந்து நான் அட்மிட் ஆனேன். அந்த அடையாளம் தெரியாத நபர் வந்து இங்கே சின்ன பையன்ற நபர் தான் வந்து அந்த கார் நம்பரை வச்சு மாரியப்பன் பில்டிங்கில் ஒரு மூணாவது மடையில் இருந்தால் அப்படியே காரு இதெல்லாம் வந்து போலீஸில் தகவல் சொல்லி புகார் மனு கொடுத்தோம். புகார் மனு கொடுத்து வந்து அது பிரகாரம் கூட்டு போனாங்க. அன்றைக்கி நான் நைட் 8 மணிக்கு வந்து தவமணி சார் இன்ஸ்பெக்டர் சார் வந்து விசாரிச்சார். விசாரிச்சுட்டு நாளைக்கு 10 மணிக்கு வாங்க 11 மணிக்கு வாங்க புகார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறாவது நாள் வந்து எஃப்ஐஆர் வந்து ரெண்டு பேர் மேலேயும் தான் போடுவோம். ஒரு பணியில் இருக்கக்கூடிய எனக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத பணியில் அடித்ததுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னதுக்கு என் மேலே தான் வழக்கு போடுவோம், அவர் மேலே தான் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் வந்து புகார் வந்து பதிவு செய்யாமல் இன்ன வரையும் காலத்தாமதம் இழுத்தடிச்சிட்டு வராங்க. இதனால் வந்து எனக்கு பணியும் செய்ய முடியல, வாரியத்தில் வந்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத நாங்கள் எப்படி நாங்கள் பணி செய்கிறது? உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.